ஈரோட்டு சந்தையில எனக்கு வேட்டி எடுத்துக்குவோம், ஈரோட்டு சந்தையில எனக்கு வேட்டி எடுத்துக்குவோம், காரக்குடி சிலுக்கு சேல தங்க ரத்தினமே, காரக்குடி சிலுக்கு சேல தங்க ரத்தினமே, தங்க கண்ணால கட்டிக்கலாம் பொண்ணு ரத்தினமே. என் தங்கம் என் பொண்ணு என் தங்கம், மேல கொண்ட ஆசை மேல கொண்ட ஆசை உத்தமையே மெத்த உண்டு, சத்தியமா சொல்லு ரெண்டி தங்க ரத்தினமே, தழ முடியாது அம்மா பொண்ணு ரத்தினமே, சத்தியமா சொல்லு ரெண்டி தங்க ரத்தினமே, தழ முடியாது அம்மா பொண்ணு ரத்தினமே. என் தங்கம் என் பொண்ணு என் தங்கம். அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்கான சேனல், யூடியூப் சேனல் ஜோதிடர் கரு கருப்பையா. நீ பாடின பாடு பார்த்தீங்களா, என் தங்கம் பொண்ணு என் தங்கம். நீ இப்படித்தான் பாட வேண்டிய நிலம் பொறுப்பு இருக்கும், அந்த அளவுக்கு விலை ஏறிட்டு போகுது. அப்படிப்பட்ட தங்கத்தை நாம் எந்த நாளில் வாங்கலாம் தலைப்புத்தீங்களா, சூப்பர் தலைப்புத்தீங்களா. இன்னைக்குள்ள மார்க்கெட் நிலவு எப்படி பார்த்தோம்னா, தங்கத்தை எந்த ராசிக்காரர்கள் எந்த நாட்களில் வாங்கலாம் தலைப்புச்சிட்டிங்களா, தங்கத்தை எந்த ராசிக்காரர்கள் எந்த நாட்களில் வாங்கினால் தங்கம் தங்கும் சொல்லி சொல்லுவாங்க. சார் தங்கம்னே போட்டு தங்க தங்கலை சார், நாங்களும் வாங்குகிறோம் சார், வாங்கி அடகு வைக்க தான் வைக்கிறோம் சார், திருப்பி நீளமுள்ள சார், மொழியிரு சார் ரொம்ப சொல்லுவாங்க. எவ்வளோ ஜாதகம் பார்க்குறான் சொல்கிறாங்க, விட்டுப்பிட்டா சேர்த்து வச்சேன் சார், எப்படி போனச்சுனே தெரில சார், வேறு வழி இல்லை சார், படிப்பு காய்ச்சல் முடிச்சோம், வேலை காய்ச்சல் முடிச்சோம், அங்கே போச்சு இங்கே போச்சு சொல்கிறாங்க. அந்த தங்கம் வாங்குறதை விட எப்படி சேர்க்கறது பாதுகாக்கிறது, அதுக்கு என்ன வழி? நம்ம சேனல் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப பேர் ஆச்சரியப்படுறீங்க, பாராட்டுறீங்க, ஃபோன் பண்ணுறீங்க, எங்களோட ஜாதகம் பார்க்க வர்றீங்க, இதை பார்த்து நிறைய பேர் வராங்க, சந்தோஷமாக இருக்குது. என்னை பார்க்குற வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் 18 கிலோமீட்டரில் திருப்புவனம், மதுரை பக்கத்தில் 18 கிலோமீட்டரில் திருப்புவனம், மடப்புறம் விளக்கு, மடப்புறம் விளக்கு ஆட்சிக்கு ஏற்றாப்புல திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி பண்ணுங்க அம்மா பேரில் கோயில்கிட்ட இருக்கோம், அங்கே பார்க்கலாம், விசாலாட்சி ஜோதிடம் மந்திராலயத்தில் பார்க்கலாம். மதுரை பக்கத்தில் 18 கிலோமீட்டரில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறி இருக்கணும், மடப்புறம் விளக்கு ஆட்சிக்கு ஏற்றாப்புல பார்க்கலாம். என் பையனை பார்க்குறவங்க கோயம்புத்தூரில் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் பார்க்கலாம், காங்கேயப்பாளையத்தில், கோயம்புத்தூரில் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் காங்கேயப்பாளையத்தில் பார்க்கலாம். என் பேர் கருப்பையா, எங்கள் அப்பா பேர் கருப்பையா, என் பையன் பேர் கருப்பையா, குறிச்சிட்டிங்களா? இதை பார்த்து ரொம்ப பேர் ஆச்சரியப்படும், கரு கரு கருப்பையா அப்படின்னு கேட்பாங்க. வந்துட்டு அவர்கிட்ட அவர் அரசு பதிவு பெற்ற மருத்துவர், படித்த மருத்துவர், பிஎஸ்எம்எஸ் முடித்தவர், பிஎஸ்எம்எஸ் முறைப்படி படித்தவர், ஸ்கின் பிரச்சனையும் பார்த்துக்கலாம், பயிற்சியில் ஆப்ரேஷன்லாம் சரி பண்ணலாம், வந்துட்டு மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் பார்த்துக்கலாம், குடும்ப பிரச்சனையும் பார்த்துக்கலாம், குழந்தைமை பிரச்சனையும் பார்த்துக்கலாம், அதுவும் ஜோசியும் பார்த்துக்கலாம். முறைப்படி ஒரு ஜோதிடம் படித்தவர், முறைப்படி ஜோதிடம் படித்தவர், ரொம்ப அவரை பற்றி நிறைய சொல்லலாம். அவர் கோயம்புத்தூரில் வந்து சுவாமிகள் வந்து அவர் சொல்லி கொடுத்தாங்க, அவர் வந்து கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள், ரொம்ப நல்ல டைப்பு சாமின்ட்டு அவர் நிறைய மாணவர்கள் உருவாக்கியிருக்காங்க. வாழ் உமா அவங்க வந்து கிருஷ்ணமூர்த்தி அம்மா வந்து அவங்க சிறப்பு ஆசிரியர், அற்புதமான ஒரு ஆசிரியை, அவங்க நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்க. அவங்க வந்து நினச்சி பார்க்கலாம், நம்ம ஆசிரியத்திலிருந்து நிறைய பேர் வாழ்த்து சொன்னேன், ஒருத்தரோட சமீபத்தில் ஆசிரியத்திற்கு வந்து ஒரு மேட்ரு போட்டிருந்தாரு, ஆசிரியரிடம் இன்னும் கூட கொஞ்சம் அடி வாங்கியிருக்கலாம், ஆசிரியரிடம் கூடுதலாக அடி வாங்கியிருந்தால் வாழ்க்கையில் நாம் கூடுதலாக அடி வாங்கியிருக்க தேவையில்லை அப்படிங்களா. ஆசிரியரிடம் அன்று நாம் கூடுதலாக அடி வாங்கியிருந்தால் இன்று நாம் வாழ்க்கையில் அடி வாங்க வேண்டிய தேவையில்லை. நம்ம ஆசிரியர் தான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான்லாம் பிஎஸ்சி முடிச்சுட்டு தான் வந்தேன், காரைக்குடி பக்கத்தில் கன்றமாணி சொந்த ஊர், முடிச்சு வந்தோடனே திருப்பணத்தை வந்து நான் பார்க்கும் போல ஒரு வாத்தியார் வந்து எம்ஏ படிக்க இருப்பேன், எம்ஏ படிக்க இருப்பேன் பார், நான் அவரை பார்த்தா பயந்து ஓடுறேன். பார்க்கும் போல எம்ஏ படிக்க சொல்கிறார்ல அவர் யார் அப்படின்னா, நம்ம தியாகராஜ கல்லூரியில் முன்னாள் பேராசிரியர், மிக அற்புதமான ஒரு அறிஞர் ஐயா வந்து காளிதாசன், ரொம்ப அவரை நினச்சி பார்க்குறேன், விரகனூர்லாம் இருக்கார் அவர், எங்களுக்குலாம் குருநாதர் அவர் தான். அவர் வந்து பார்க்கும்போதெல்லாம் கருப்பையா எம்ஏ படி எம்ஏ படி எம்ஏ படிப்பார், அவர் ப சொல்லி கொடுத்தாலும் எம்ஏ படிச்சு இல்லை எம்ஏ படா பிஎஸ்சி நின்றுருப்பேன், எம்ஏ யூனிவர்சிட்டி ரேங்க் போட்டுருவானே, பெருமை சொல்ல வாதியார் நினச்சி பார்க்கலாம்க்கா சொல்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம் அந்த வழியில் ஐயா காளிதாசன் ஐயா திருப்பூணத்தை சேர்ந்தவர், இப்போ மாதிரியில் விரகனூர் இருக்காரு, ஏகப்பட்டமான உருவாக்கி அவரே சமீபத்தில் ஒரு கனவு பார்த்து ஒரு 10 கலெக்டர் உருவாக்கியிருக்காரு, அவரை படித்த மாணவர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பார்த்தீங்களா. ஏறத்தாலும் ஒரு 500 மாணவர்களை எம்ஏ படிக்க வச்சு தமிழ் இலக்கியத்தை இன்னைக்கு நிறைய பல பொறுப்புகள் இருக்காங்க. நேரத்தில் அவரையும் நான் வந்து வணங்க கடமைப்பட்டுள்ளேன். அதாவது கோயம்புத்தூரில் மரியாதைக்குரிய சுவாமிகள், கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள், ஏகப்பட்ட மாணவர்களை ஜோசியத்தில் உருவாக்கியிருக்காரு. நான் ஜோசியங்கிறது கற்றுக் கொடுக்குறது மிகப்பெரிய ஒரு பெரிய சேவை செஞ்சிட்ருக்காங்க. அவங்க அம்மா அவங்களும் மேடம் செஞ்சுருக்காங்க, உமா கிருஷ்ணமூர்த்தி செஞ்சு அவங்களுக்கும் நன்றி சொல்லி கடைப்பட்டுருக்கேன். அவங்கள்ட்ட படித்த ஒரு என் பையன் வந்துட்டு முறைப்படி அருமையாக சொல்லிட்டு இருக்காரு, அவர்கிட்டையும் பார்த்துக்கலாம். கோயம்புத்தூரில் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் காங்கேயம்பாளையத்தில் என் பையன்கிட்ட பார்த்துக்கலாம், கரு கரு கருப்பையா.
ஜோசியம் பார்த்துக்கலாம், வைத்தியம் பார்த்துக்கலாம், எங்கிட்ட இருந்து தாராளமாக ஜோசியம் பார்த்துக்கலாம். இப்போ நிகழ்ச்சி போயிடும். இன்னைக்கு தலைப்பு வந்து உங்கள் ராசிக்கு தங்கம் எந்த கிழமைகளில் வாங்கலாம் போமா. பொதுவாக மேச ராசி எடுத்தவுடனே அன்பான மேச ராசினர்களே, உங்கள் ராசிக்கு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை தவிர, குறிச்சுக்கிடுங்க, மேச ராசியர்களுக்கு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் தங்கம் வாங்கலாம். செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை தவிர மற்ற நாட்கள் தங்கம் வாங்கலாம். அது ரிஷபராசினியர்களே, ரிஷபராசியினர் வெள்ளிக்கிழமை தங்கம் வாங்கினால் தங்கம் தங்கும். ரிஷபராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை தங்கம் வாங்கினால் தங்கம் தங்கும். அன்பான மீனராசினியர்களே, மீனராசினியர்கள் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை தவிர, குறிச்சுக்கிடுங்க, பேப்பரை தான் குறிச்சுக்கிடுங்க, நண்பர்களுக்கு மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்க வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ் வரும் வச்சுக்கொடுங்க, எல்லோரும் பார்க்க, கான்டாக்ட் நம்பர்களும் பார்க்கட்டும், பிரியப்பட்டவங்க பார்க்கட்டும், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவும் பண்ணிடுங்க, நிறைய பேர் பண்ணிட்டீங்க, பண்ணாதவும் பண்ணிடுங்க, மறந்துடாமல் பெல் பட்டன் அமைக்கிறங்க. அப்போ தான் நமக்கு மேட்ரு தோணும் வந்துட்டு நிறைய மேட்ரு ஒரு பாருங்க. அப்போ மிதுனராசினியர்கள் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை தவிர மற்ற நாட்களில் தங்கம் வாங்கினால் தங்கம் தங்கும். செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை தவிர மிதுனராசினர் தங்கம் வாங்கி மற்ற நாட்கள் தங்கம் வாங்கினால் தங்கம் தங்கும். அன்பான கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு வியாழக்கிழமை தங்கம் வாங்கலாம். கடகராசினியர்கள் வியாழக்கிழமை தங்கம் வாங்கினால் தங்கம் தங்கும், தங்கம் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கும், வீட்டில் செல்வச் செழிப்பாக வந்து கொண்டே இருக்கும். அதாவது சிம்மராசினியர்கள் பார்த்தீங்கன்னா, சிம்மராசினியர்கள் திங்கட்கிழமை தங்கம் வாங்கலாம். சிம்மராசினியர்கள் திங்கட்கிழமை தங்கம் வாங்கலாம். கன்னிராசினியர்கள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தங்கம் வாங்கலாம். கன்னிராசியினர் புதன்கிழமை தங்கம் வாங்கினால் தங்கம் தங்கும், தங்கம் மேலும் உயரும் கூடும், பார்த்தீங்களா. அடுத்து அன்பான துலாராசினியர்களே, துலாராசினியர்கள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை சனிக்கிழமை தங்கம் வாங்கலாம். துலாராசினியர்கள் புதன்கிழமை சனிக்கிழமை தங்கம் வாங்கலாம், சிறப்பாக இருக்கும். விருச்சிகராசினியர்கள் பார்த்தீங்கன்னா, அன்பான விருச்சிகராசினியர்களே, இந்த விருச்சிகராசினியர்கள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தங்கம் வாங்கலாம். விருச்சிகராசி வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தங்கம் வாங்கினால் தங்கம் தங்கும், தங்கம் மேலும் சேரும். அன்பான தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை தவிர, செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை தவிர மற்ற நாட்களில் தங்கம் வாங்கலாம். தனுசு ராசியினர் பார்த்தீங்கன்னா குறிப்பாக செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை தவிர மற்ற நாட்களில் எப்போனாலும் வாங்கிக்கலாம், பார்த்துக்கிடுங்க, தங்கம் தங்கும், தங்கம் மேலும் சேரும். அன்பான மகர ராசினியர்களே, மகராசி நேர்கள் பொறுத்தவங்க பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட வந்து மகராசி நேர்கள் அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை தவிர, ஞாயிறு வியாழன் தவிர மற்ற நாட்களில் தங்கம் வாங்கலாம், தங்கம் தங்கும். மகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை தவிர மற்ற நாட்களில் தங்கம் வாங்கினால் தங்கம் தங்கும், தங்கம் மேலும் சேரும். அன்பான கும்பராசி நேர்களே, கும்பராசி நேர்கள் பொறுத்தவரையில் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற ஆறு நாள் வாங்கலாம், வளைச்சு வளைச்சு வாங்கலாம், பார்த்தீங்களா. கும்பராசினியர்கள் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் தங்கம் வாங்கலாம். அன்பான மீனராசினிகளே, மீனராசினியர்கள் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை தவிர, நல்லா குறிச்சுக்கிடுங்க, மீனராசினியர்கள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை தவிர மற்ற நாட்களில் தங்கம் வாங்கலாம். தங்கம் வாங்கினால் தங்கம் தங்கும், தங்கம் சேரும். என்ன சந்தேகம்னு கேளுங்க. என் செல் நம்பர் கான்டெக்ட் நம்பர் அதே ஸ்டிப்பில் இருக்குது. மறந்தெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிடுங்க, பெல் பட்டன் மறந்தெல்லாம் அமைக்கிறங்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், பிரியப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். நான் பார்க்க வர நேரம் வந்து பார்க்கலாம், செல் நம்பர் கனெக்ட் பண்ணிங்க, ஜாத நேரம் வந்து பார்க்கலாம். ஜாத நேரம் வர முடியாதவங்க அக்கௌண்ட்டில் பணம் போட்டு, பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு, வாட்ஸ்அப்பில் ஜாத் அனுப்பி ஃபோன்லேயே கேட்டுக்கலாம். மீண்டும் ஒரு சந்திக்க வர முடிஞ்சு விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புபணம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.